சக்தி வீட்டு சீரியல் ஜூன் 19 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வெற்றி வந்து யமுனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. யமுனா கூட சேர்ந்து கார்த்தியும் வராங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க கோகிலா கிட்ட, அத்தை நீங்கள் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், யமுனாவும் கார்த்தியும் இந்த வீட்டில் தான் இருக்கணும், யமுனா தான் இனிமேல் உங்களுடைய மருமக அப்படின்னு. அதுக்கு கோகிலா சொல்கிறாங்க, பஞ்சாயத்தில் சொன்னால் நான் உடனே யமுனாவை என்னுடைய மருமகளை ஏற்றுப்பண்ண, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இப்போ ஒத்துக்கலைன்னா மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கோகிலாவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ கோகிலா சொல்கிறாங்க, நான் யமுனாவை முழுசாக மருமகளை ஏற்றுக்கணும்னா எனக்கு இன்னுமே 10 லட்சம் பணம் 50 பவுன் நகை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம வெற்றி சமயம் அதிர்ச்சி ஆகிறாரு, சக்தியாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ சக்தி கேட்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ தான் பணம் கொடுக்குறது அப்படின்னு. அதுக்கு கோகிலா சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு வெற்றி விசிலடிக்கிறாரு. அப்போ கோகிலா கேட்குறாங்க, ஏன்டா பைத்திய மாதிரி விசிலடிக்கிற அப்படின்னு. அப்படின்னு பார்த்து போலீஸ் எல்லாம் வராங்க. போலீஸ் வந்ததோட நேராக கோகிலாவை பார்த்து, என்ன வரதட்சணை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு வெற்றி சொல்கிறாரு, வரதட்சணையா இவங்களா, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வரதட்சணையை கேட்டதா பஞ்சாயத்தில் சொல்லியிருக்கீங்க, அதனால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோகிலாவையும் கோகிலாவோட ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சக்தி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. வெற்றி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. கோகிலா சொல்கிறாங்க, சக்தி சொல்லு சக்தி, நான் வரதட்சணை கேட்கலன்னு சொல்லு சக்தி அப்படின்னு. ஆனால் நம்ம சக்தி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா கோகிலாவை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரு, வரதட்சணை கேட்டது உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கோகிலா சொல்கிறாங்க, நான் வரதட்சணையெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு. அப்போ கோகிலா சொன்னதை கேட்டுட்டு போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ வரதட்சணை கேட்டது பஞ்சாயத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிட்டு வீடியோ கூட எடுத்து என்கிட்ட காமிச்சிருக்காங்க, இந்த காலத்துலேயும் வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ வீடியோவை காமிக்கிறாங்க. அதில் கோகிலா சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் வரதட்சணைக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. இதை பார்த்துட்டு கோகிலா செமையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ போலீஸ் வந்து கோகிலாவையும் கோகிலாவோட ஹஸ்பண்ட் செம்மையாக அடிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் இருக்காருல்ல, அவரை வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க, போலீஸ் ஒருவேளை அடிப்பாங்களோ அப்படின்னு. அப்போ வெற்றி சொல்கிறாரு, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க கார்த்திக், பயப்படாதீங்க அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராரு. வந்து பார்த்தா அங்கே செம்மையாக அடி விழுகுது. யாருக்குன்னா நம்ம கோகிலாக்கும் கோகிலாவோட ஹஸ்பண்டுக்கும். இதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து செமையாக அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கோகிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்கள் மேலே கை வச்சிங்க, ஆனால் கார்த்தி மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான், வெற்றி செம்ம டென்ஷன் ஆகிடுவான் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோகிலா செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் வரதட்சணை வாங்கினதா வீடியோவை அனுப்புனதே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.